அஞ்சல் பாத் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துக்கோம்னா, ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நம்ம வந்து ஸ்டாம்ப்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ்னஸ்னா நம்ம வந்து நிறைய பிஸ்னஸ் பண்றோம். நம்ம பண்ணாத டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் பண்ணாத பிஸ்னஸ் இல்லைன்ற அளவுக்கு தான் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, பேங்கிங் பண்றோம். அதான் அந்த நீங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பார்த்தாலே அதில் உள்ள எல்லாமே நம்மளோட பிஸ்னஸ் தான். பேங்கிங்கு, மெயில்ஸு, இன்சூரன்ஸு, ஸ்டாம்ப்ஸு, இது பிஸ்னஸ். இது இல்லாமல் கடைசியாக தான் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் எதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதெல்லாம் கவர் ஆகலையோ அது இதில் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் இதில் கவர் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் இன்ட்ரடியூஸ் ஆனதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் வருது. எக்ஸாம்பிள், ஸ்பீட் போஸ்ட் கொண்டு வராங்க. அப்புறம் டைரக்ட் போஸ்ட்டு கொண்டு வராங்க. அப்புறமா பிஎம்எஸ் பில் மெயில் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மீடியா போஸ்ட்டு, லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் அப்படின்னு இருக்குது. டைரக்ட் போஸ்ட்டு, பிஎம்எஸ், லாஜிஸ்டிக் போஸ்ட் போட்டோமா, தென் கடைசியாக இது இ போஸ்ட்டு, அப்புறம் இ பேமெண்ட்டு அப்படின்ட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காமனாக என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீமியம் ப்ராடக்ட் ஏன் நம்ம ப்ரீமியம் ப்ராடக்ட்னு சொல்கிறோங்கிறத நம்ம வந்து மெயில்ஸ் பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸில் இந்த ஒவ்வொரு கேட்டகரியில் உள்ள பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்பீட் போஸ்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்பீட் போஸ்ட்னா என்ன? நம்ம தான் எப்படி நிறைய தபால் வச்சிருக்கோமே, சார் எதுக்கு ஸ்பீட் போஸ்ட் புக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ரிலையபிள் அண்ட் ஃபாஸ்ட் சர்வீஸ் அதான். கொஞ்சம் ஹை ஸ்பீட், கொஞ்சம் ஸ்பீட் போஸ்ட் ஃப்ரம் த பேரே உங்களுக்கு தெரியும், அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அதான் ஸ்பீட் போஸ்ட்டு. நார்மலாகவே நம்ம வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் வச்சிருக்கோம், ஆர்எல் அப்படின்னு வச்சுருக்கோம், ரிஜிஸ்டர் போஸ்ட்னு வச்சிருக்கோம். இதுக்கும் ஸ்பீட் போஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஆல்மோஸ்ட் அந்த டிராவலிங் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் இது ஏன் ஸ்பீடாக டெலிவரி ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம இதை சீக்கிரமாக ஹேண்டில் பண்ணுறோம். தென் செகண்ட் திங் என்னன்னா, ஆர்எல் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஸ்பெசிஃபிக்கு, அதாவது அந்த அட்ரஸையே பார்த்து அவங்ககிட்ட தான் நம்ம கொடுப்போம் அட்ரஸ் ஸ்பெசிஃபிக். ஆனால் ஸ்பீட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் தான். ஸ்பீட் போஸ்ட் வந்து அட்ரஸ் ஸ்பெசிஃபிக், இது ஒரு முக்கியமான இது. அதாவது அட்ரஸ்ல யார் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணினாலும் அந்த ஸ்பீட் போஸ்ட்டை கொடுத்துருவோம். ஸோ அதனால இது சீக்கிரமாக டெலிவரி ஆகும். இதில் வந்து அந்த அட்ரஸ் வரணும், அவர் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம கையில் வச்சிருப்போம். அவர் ஒரு நாள் கழிச்சு வரா, ரெண்டு நாள் கழிச்சு வரா, எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் நம்ம கையில் தான் வச்சிருப்போம். ஆனால் அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா கிடையாது, அந்த வீட்டில் யார் இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட அந்த தபால் கொடுத்துருவோம். அதனால கொஞ்சம் ஸ்பீடாக டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதான் இதில் ஸ்பீட் போஸ்ட்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1986 தான் நம்ம இந்த சர்வீஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஆர்எல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் போ ஆர் ரிஜிஸ்டர் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் வெயிட் பேஸ்டு தான். அதில் டேரிஃப் பார்த்தீங்கன்னா ஒன்லி வெயிட்டை வச்சு தான், டிஸ்டன்ஸ் எங்கே போனாலும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 20 கிராம் இருக்கிற ஒரு தபால் நீங்கள் ஆர்எல் போட்டீங்க அப்படின்னா, 22 ரூபா, 17 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் காசு, 5 ரூபா, 22 ரூபா, இப்போ எல்லாம் டேரிஃப் எல்லாம் சேர்த்து எவ்வளோ, இந்த இப்போ ஜிஎஸ்டிலாம் சேர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 29 ரூபா, அக்னாலஜ்மெண்ட் ஒரு 3 ரூபா, டேரிஃப்லாம் சேர்த்தா 29 ரூபா 50 பைசா, ஆல்மோஸ்ட் 30 ரூபா வந்துடுது. இது நீங்கள் எங்கே அனுப்புனாலும், இந்தியாவில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்கே அனுப்புனாலும் இந்த 30 ரூபா தான். அதாவது அது வந்து ஒன்லி வெயிட் பேஸ்டு, இதோட டேரிஃப் ஆர்எலோட டேரிஃப் வந்து வெயிட் பேஸ்டு. ஆனால் ஸ்பீட் போஸ்டோட டேரிஃப் பார்த்தீங்கன்னா வெயிட்டு அண்டு டிஸ்டன்ஸ் பேஸ்டு, வெயிட்டு அண்டு டிஸ்டன்ஸ் ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் அதோட டேரிஃப். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டேரிஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 200 கிலோமீட்டர்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் இது இருக்கும். இந்த அப் டு 200 கிலோமீட்டர்ஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் மினிமம் வெயிட் வந்து 50 கிராம், நமக்கு ஆர்எல்ல வந்து 20 கிராம் இருக்கும், இங்கே ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து 50 கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே 50 கிராம்க்குள்ள ஒரு தபாலை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ வரும்னா 41 ரூபா. இதே லோக்கலாக இருந்ததுன்னா, லோக்கல்னா சேம் பின்கோடு, அதே பின்கோடாக இருந்தது அப்படின்னா 17 ரூபா வரும். இது வந்து இந்த டிஸ்டன்ஸ், இப்போ 200 கிலோமீட்டரை தாண்டினாலோ இல்லை 50 கிராமா தாண்டினாலோ இது மாறும். ரெண்டுல எது மாறினாலும் இது 41 ரூபா மாறும். ஓகே. இதான் வந்து என்ன பேசுன்னா, வெயிட் அண்டு டிஸ்டன்ஸ் பேஸ்டு. இதோட டேரிஃப் வந்து வெயிட்டையும் டிஸ்டன்ஸையும் பேஸ் பண்ணிருக்கோம். இதில் மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா 35 கேஜிஸ் வந்து நம்ம இதில் மேக்ஸிமம் வெயிட் அனுப்பலாம். அப்போ இதோட டெலிவரி சார்ஜ் நம்ம இங்கே அக்னாலஜ்மெண்ட் கார்ஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபாய்க்கு. இங்கே என்ன சொல்கிறோம்னா, பிஓடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிஓடினா ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி, பிஓடினா ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. இதுக்கு வந்து 10 ரூபா பிஓடிக்கு வந்து, இங்கே 3 ரூபா தான், ஆனால் இங்கே வந்து
10 ரூபா, இல்லை அந்த ப்ரூஃப் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் வந்து 10 ரூபா. இதான் வந்து காமன் டைம்ஸ். இது இல்லாமல் சைஸ் எவ்வளோ அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் போஸ்ட்ல எவ்வளோ சைஸ் அனுப்பலாம்னா, லென்த்து கண்டிப்பாக எவ்வளோ இருக்கலாம்னா 1.5 மீட்டர் தான் இருக்கணும், 1.5 மீட்டர் இருக்கணும். அப்புறமா இன்னொரு டைரியன் இருந்துச்சுனா 3 மீட்டர் இருக்காங்களா, இந்த 3 மீட்டருங்கிறது என்னது அப்படின்னா லென்த்து பிளஸ் சர்க்கம்ஃபரன்ஸ், லென்த்து பிளஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ இருக்கலாம்னா 3 மீட்டர் மேக்ஸிமம் தாண்டக்கூடாது. மேக்ஸிமம் லென்த்து நம்ம லென்த்தை தான் பார்க்க முடியும். ஸோ லென்த் வந்து 1.5 மீட்டரை தாண்டி இருந்தால் நம்ம அனுப்ப முடியாது. அனுப்புகிற மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா லென்த் வந்து 1.5 மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கும் அனுப்ப முடியாது. அப்புறம் இன்சூரன்ஸ் உண்டு, இதில் ஸ்வீட் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பண்ணிக்கலாம்னா 1 லாக் வரைக்கும் பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி வந்து 1 லாக் வரைக்கும் பண்ணிக்கலாம். சிஓடி ஃபெசிலிட்டி உண்டு, நம்ம இதை வந்து சிஓடி அனுப்பலாம். எஸ்பி சிஓடி இப்போ நிறைய வரும், தபால் டெலிவரிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ்பி சிஓடி, விபிசிஓடி அப்படிலாம் நமக்கு நிறைய வருது பார்த்தீங்களா. ஸோ சிஓடி ஃபெசிலிட்டி ஒரு ஸ்வீட் போஸ்ட்ல நீங்கள் சிஓடியும் சேர்த்து, சிஓடினு என்னன்னா கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி இருந்தது அப்படின்னா அது வந்து சிஓடி ஃபெசிலிட்டியே நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்வீட் போஸ்டோட காமன் ஃபீச்சர்ஸ். இது இல்லாமல் ஸ்வீட் போஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு இது பார்த்தோம் என்னன்னா டேமேஜ். ஒருவேளை ஸ்பீட் போஸ்ட் டேமேஜ் ஆனாலோ இல்லை லாஸ் ஆனாலோ இல்லை டிலே ஆனாலும் வச்சுக்கோங்க, அதுக்கெலாம் நம்ம காம்பன்சேஷன் கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் டிலே ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பீட் போஸ்ட் சார்ஜ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவோம், ஸ்பீட் போஸ்ட் சார்ஜ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவோம். அதாவது அவர் சொன்ன டயத்துக்குள்ளே போகலன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ டயத்துக்குள்ளே போகும் சார் அப்படின்னு கேட்கலாம். எவ்வளோ டைம் ஜென்ரலாக எப்படி சொல்கிறாங்கன்னா, லோக்கலாக இருந்தால் வித்தின் அந்த லோக்கல்குள்ளே இருந்ததுன்னா 1 to 2 டேஸில் போயிடும், 1 to 2 டேஸில். இதே வித் இன் த ஸ்டேட்டுக்குள்ளே இருந்ததுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் புக் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயே டெலிவரி பண்ணோம்னா மேக்ஸிமம் 1 to 4 டேஸ். ஏன்னா ஏன் 1 to 4 நாள் அப்படின்னா, கொஞ்சம் பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் 1 நாள் டெலிவரி ஆயிரும், அதுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பீரியட் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ லோக்கலாக இருந்தால் 1 to 2, வித்தின் த ஸ்டேட்டாக இருந்தால் 1 to 4 அப்படின்ற மாதிரி டெலிவரி ஆகும். ஒருவேளை இந்த இப்போ வித்தின் த ஸ்டேட் வந்து 5வது நாள் டெலிவரி ஆயிடுச்சுன்னா, வி டேக் இட் அஸ் அ டிலேடா டெலிவரி. அப்படி டிலேடு டெலிவரியாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸ்வீட் போஸ்ட் சார்ஜ் எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம்னா, நம்ம அதை 6 ஆளாக ட்ரீட் பண்ணிக்குவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 6 ஆள் அனுப்பியிருந்தாலும் 30 ரூபா, ஸ்வீட் போஸ்டாக இருந்தால் 40 ரூபா வரும்னு வச்சுங்க, அந்த 11 ரூபா காசை கொடுத்துருவோம். இதான் வந்து அதோட காம்பன்சேஷன் டிலேக்கு. ஒருவேளை டேமேஜ் இல்லை லாஸ், அந்த ஆர்டிக்கல் வந்து அனுப்பியிருக்காங்க அது டேமேஜ் ஆகி வந்திருக்கு இல்லை லாஸ் ஆகிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ எவ்வளோ டபுள் த போஸ்டேஜ், டபுள் த ஸ்வீட் போஸ்ட் சார்ஜ், டபுள் த ஸ்வீட் போஸ்ட் சார்ஜ் ₹1000, விச் எவர் இஸ் லெஸ் இடத்துல எது கம்மியாக வருதோ அதை என்ன பண்ணுறோம், நம்ம அவங்களுக்கு டேமேஜ் லாஸ் டிலே இருந்ததுன்னா, டிலே இல்லை டேமேஜும் லாஸ் இருந்ததுன்னா டபுள் ஸ்பீட் போஸ்ட் ஆர் 1000, விச் எவர் இஸ் லெஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்டோட ஃபீச்சர்ஸ். அடுத்து ஸ்பீட் போஸ்டில் டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா 2-3 தடவை கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபீச்சர்ஸு, இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா, டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதில். 2 டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரீட்டைல் கஸ்டமருக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ரீட்டைல் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் டிஸ்கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 2000 ரூபாயில் இருந்து 1 லாக் வரைக்கும், வாக்கிங் கஸ்டமர் 1 லாக் வரைக்கும் புக் பண்ணுறாரு அப்படின்னா, புக் பண்ணுறாரு ஒரே நாள் அப்படின்னா, அவருக்கு வந்து 5% கொடுப்பாங்க. 5%, இது ஒருவேளை அபோவ் 1 லாக்கு மேலே புக் பண்ணுறாரு, அபோவ் 1 லாக்கு மேலே புக் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 10% கொடுப்பாங்க. 10% கொடுப்பாங்க. 2000 ரூபாயிலிருந்து 1 லாக் வரைக்கும்னா 5% டிஸ்கவுண்ட்டு, அபோவ் 1 லாக் மேலே புக் பண்ணார்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அவருக்கு. இது வந்து வாக்கின் கஸ்டமர், ரீட்டைல் கஸ்டமர், ஒருத்தர் வந்து பல் கஸ்டமராக இல்லை அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அவங்க. இதே கான்ட்ராக்சுவல் கஸ்டமராக இருந்தால், கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கான்ட்ராக்சுவல் கஸ்டமருக்கு வந்து நம்ம நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். முதல்ல என்னெல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, பிஎன்பிஎல் ஒன்று கொடுக்குறோம், புக் நோ பே லேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம், பிஎன்பிஎல். ஓகேவா, புக் நோ பே லேட்டர் கொடுக்குறோம். அப்புறம் ஹோம் பிக்கப் கொடுக்குறோம், ஃப்ரீ ஹோம் பிக்கப். அவங்க வீட்லேயே போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பிக்கப் பண்ணுற அந்த ஆர்டிக்கல் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் அட்வான்ஸ் டெபாசிட், அவங்க முதலே பணத்தை அட்வான்ஸாக டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் அது கொடுக்குறோம். அப்புறம் கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். அதுபோக கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இப்போ அந்த டிஸ்கவுண்ட் தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்சருக்கு இவங்கெல்லாம் இருக்குது, பிஎன்பிஎல்லாம் புக் நோ பே லேட்டர் என்னன்னு சொல்கிறேன். ஹோம் பிக்கப்னா ஃப்ரீ ஹோம், அவங்க வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி எட்டு வந்துடுவோம். அட்வான்ஸ் டெபாசிட்னா அவங்க முன்னாடியே பணத்தை டெபாசிட் பண்ணி புக் பண்ண கழிச்சிக்கலாம், அந்த மாதிரி கொடுக்குறோம். அப்புறம் கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி, தென் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் கொடுக்குறோம். இதில் வந்து இப்போ கான்ட்ராக்சுவல் கஸ்டமருக்கான டிஸ்கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொதல் கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் வந்து எவ்வளோ புக் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து லிமிட் கொடுக்குறாங்க, எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றேன். மொதல் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாபே இருக்கு, இது வந்து நிறைய ஸ்லாப் இருக்கு, ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் படிச்சுங்க. ஏன்னா ஒரு தடவை கேட்டிருக்காங்க 50,000, 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும், 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 10% டாரிஃப் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதை நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துக்கலாம். ஏன்னா 1 லேக்கு அபோவ் 1 லேக்னே போடுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டாரிஃபில் வரும். ஸோ அபோவ் 1 லேக்குங்கிறது 50,000 மேலே தான் வரும். 10 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10%, அப்புறம் 5 லட்சத்து 1 லிருந்து 5 லட்சத்து 1 5 லட்சத்து 1 லிருந்து 5 லட்சத்து 1 to 25 லட்சம் 25 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15%, இந்த பக்கம் ஃபுல்லாக 5-5% தான் கூட வரும். 10, 15, 20, 25, 30 ஓகேவா, இதான் பர்சன்டேஜ். 5-5% கூட்டிகிட்டு வரும். இந்த பக்கம் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ மொதல் 50,000 5 லட்சம், 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம், அப்புறம் 25 லட்சத்து 1 லிருந்து 25 லட்சத்து 1 லிருந்து 1 crore, அப்புறம் 1 crore மேலே, 1 crore மேலே இருந்து 5 crore வரைக்கும், அப்புறம் அபோவ் ஃபைவ் க்ரோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30%, இதான் டிஸ்கவுண்ட்டு. 50,000 5 லட்சம், 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம், 25 லட்சத்துலேருந்து 1 crore, 1 crore to 5 crore, அபோவ் 5 crore, இந்த பக்கம் டாரிஃப் பார்த்தீங்கன்னா 10, 15, 20, 25, 30 ஓகேவா, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது போக என்ன கொடுக்குறாங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக ஒரு 1% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணி வச்சாங்கன்னா, யாருன்னா இந்த பேர் என்ன பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் டெபாசிட் கொடுக்குறது, முதலே பணத்தை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுறாரு ஒருத்தர். அப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் 25 லட்சம் ஒருத்தர் பண்ண போகிறாரு, ஆனால் அவர் அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு இந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ வரும்னா +1, 16% வரும். ஸோ அது என்ன ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் அந்த டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அது கூட 1% எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அவர் எவ்வளோ ரூபா பண்ண போறாரு, 5 லட்சம் ரூபாய்க்கு பண்ண போறாரு அப்படின்னா, ஆனால் அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணிட்டு பண்றாரு அப்படின்னா அவருக்கு 11% வரும், கூட 1% 13% வரும். இது இல்லாமல் 25 லட்சத்துக்கு மேலே ஒருத்தர் பண்ணுறாரு அட்வான்ஸ் டெபாசிட், இது வந்து நார்மலாக இது வரைக்கும் 25 லட்சம் வரைக்கும் தான். ஒருவேளை 25 லட்சத்துக்கு மேலே அபவ் 25 லேக்ஸ் ஒருத்தர் பண்ணுறாரு அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணிட்டாரு அப்படின்னா, அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த இவங்க 3 பேர் வராங்க. இவங்க 3 பேர் ஒருவேளை அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ராவாக 2%, இப்போ 20% வச்சுக்கலாம், 22 வரும், இவருக்கு 27 வரும், இங்கே 32% வரும். இது வந்து 2, 5 ஸ்லாப்பே 2 பிரிக்கிறாங்க, மேலே 2 பிரிக்கிறாங்க, கீழே போகும். இவங்க வந்து 25 லட்சத்துக்கு கீழே அட்வான்ஸ் டெபாசிட் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1% அடிஷ்னல், 25 லட்சத்துக்கு மேலே அட்வான்ஸ் டெபாசிட் பே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2%. இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்டல் டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த டிஸ்கவுண்ட் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சில சமயம் எக்ஸாம்ல கேட்கறாங்க, கொஞ்சம் டஃப்பாக கொஸ்டினை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பிஎல் பார்க்க போறோம். பிஎன்பிஎல் புக் நவ் பே லேட்டர், புக் நவ் பே லேட்டர், அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். புக் நோ பே லேட்டர், இப்போ புக் பண்ணிக்கிங்க, லேட்டராக பே பண்ணுங்க, அவ்வளோதான். இதான் வந்து புக் நோ பே லேட்டரோட இது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது முதல் யார் பண்ணலாம்னா பல்க் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். பல்க் கஸ்டமர்ஸ் தான் பண்ண முடியும். பல்க் கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. எப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், முதல் டெபாசிட் கட்டணும், எவ்வளோனா 10,000 ரூபா, 10,000 ரூபா டெபாசிட் கட்டி ஒரு அக்ரிமெண்ட், ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்க புக் பண்ணிக்குவாங்க. மாதத்தோட கடைசியில் தான் நம்ம அவங்களுக்கு பில் கொடுப்போம், அதுக்கப்புறம் அவங்க பே பண்ணிக்குவாங்க. இதுக்கு வந்து அட்வான்ஸ் டெபாசிட் முதல் இந்த 10,000 ஒரு அட்வான்ஸ் மாதிரி டெபாசிட் கட்டி தான் அந்த பிஎன்பிஎல் அக்ரிமெண்ட் போடணும். இதில் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஜூலை மாதம் நடந்துட்டு இருக்கு, இப்போ ஜூன் மாதம் பில்லு June 2024 பார்த்தீங்களா, June 2024 பில்லு என்ன பண்ணணும்னா, நம்ம ஜூலை ஏழாம் தேதிக்குள்ளே என்ன பண்ணணும், நம்ம ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணணும்னா July 30 அதை பே பண்ணணும். அந்த மாத கடைசி July 30 கூட வேண்டாம், நமக்கு ரூல் என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் மந்த் ஆஃப் த டே அப்படி வச்சுங்க. ஏன்னா அது 30 இருக்கலாம், 31 இருக்கலாம், ஒவ்வொரு மாசத்துக்கு மாறும். ஸோ லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் என்னவோ அதுக்குள்ள அவங்க பே பண்ணிடணும். அதுதான் புக் நோ பே லேட்டர்ல கண்டிஷன். 10,000 ரூபா கொடுத்து அக்ரிமெண்ட் டெபாசிட் பண்ணிடணும். பல்க் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். முதல் மாதத்துக்குள்ள ப்ரீவியஸ் மாதத்துக்குள்ள பில்ல அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ள நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். அதை அவங்க எந்த மாதம் பில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோ அந்த மாதத்தோட லாஸ்ட் டே ஆஃப் த மந்த்துக்குள்ளே அவங்க பே பண்ணணும். இதுதான் அக்ரிமெண்ட். ஒருவேளை பே பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு பெனால்ட்டி போடுவோம். பெனால்ட்டி எவ்வளோ போடுவோம்னா 12% போடுவோம். பெனால்ட்டி வந்து 12%, அதுக்கு பேர் வட்டி போட்டு அந்த எவ்வளோ பில் வந்திருக்கோ அதுக்கு 12% வட்டி போட்டு அதை பணத்தை அவங்க கேட்போம். அதுதான் பிஎன்பிஎல். ஓகே, இந்த பிஎன்பிஎல்ல இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்றாரு மாசம் மாசம், அவர் பல்க் கஸ்டமர்ல இருக்காரு, 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பண்றாரு அப்படின்னா, அப்போ 50 லட்சம் 50 லட்சம் 50 லட்சத்துக்கு மேல பண்றாருன்னா அவருக்கு மட்டும் என்ன சொல்றாங்கன்னா 4 நைட் பில்லா கொடுக்கலாம்னு சொல்றாங்க.
ஃபோர்ட் நைட் பில்னா என்ன, ரெண்டு பில்லா, 15 நாளைக்கு ஒருக்க. இப்போ இங்கே என்ன செய்யறோம், மொதல் மாச பில்லு அடுத்த மாசம் 7ஆம் தேதி இல்லை, அதே மாதிரி 15 வரைக்கும், ஃபர்ஸ்ட் 15 வரைக்கும், 1 to 15க்குள்ள பில்ல 22ஆம் தேதியும் 22nd அன்னைக்கும் அந்த 16 to 30 பில்ல நெக்ஸ்ட் மந்தோட 7th அன்னைக்கும் நெக்ஸ்ட் மந்த் செவன்த் அன்னைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். அதை அவங்க அந்த அந்த மாசத்துல, எந்த மாசம் இப்போ இது வந்து 22nd, அந்த மாசம் மாசம் அந்த மாசத்தோட கடைசியில பண்ணணும். 7th அது நெக்ஸ்ட் மந்தோட கடைசி டேல பண்ணணும். இது வந்து யாருக்கு அப்படின்னா, அபவ் 50 லேக்ஸுக்கு மேல பிசினஸ் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு மட்டும் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. இவர் கம்பல்சரியா இவர் வந்து இப்படிதான் பண்ணணும் அவசியம் இல்லை. அவர் ஒருவேளை எனக்கு ஒரே மாதிரிலாம் பண்ண முடியாது, ரெண்டு டைமா பண்ண பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னா, அபவ் 50 லேக்ஸ்ல கஸ்டமருக்கு மட்டும் நம்ம இந்த 4th பில் பண்ணி பண்ணுங்க. மற்றபடி இது நார்மலா பிஎன்பிஎல் படி அந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் அடுத்த மாசத்தோட 7ஆம் தேதிக்குள்ள பண்ணுவோம். அவங்க அந்த மந்தோட லாஸ்ட் டேக்குள்ள பே பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 12% பெனால்ட்டியோட வாங்கும். இதான் வந்து பிஎன்பிஎல் புக் நோ பே லேட்டர் கான்செப்ட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஓடி. இது எல்லாமே பிசினஸ்ல கொடுத்துருக்காங்க. சிஓடினா ஒண்ணுமே இல்லை, கேஷ் ஆன் டெலிவரி. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இப்பெல்லாம் சிஓடி நிறைய டெலிவரி நமக்கு வருது. கேஷ் ஆன் டெலிவரி, நம்ம வந்து முன்னாடி வந்து விபிபின்னு ஒன்று வச்சிருப்போம், அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிபிஎல் வந்து அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க. நம்ம தபால கொடுத்தோம்னா அவங்க பணம் கொடுப்பாங்க. நம்ம இஎம்ஓ இஎம்ஓவா புக் பண்ணி அனுப்புவோம், மணியாடர் அது இஎம்ஓ ஏதோ ஒன்று நம்ம புக் பண்ணி அனுப்புவோம். இது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இபேமெண்ட்ல போகும். அவங்க டெலிவரி கொடுத்தோன்னு நம்ம இங்க பணத்தை கொடுத்தோம், நம்ம இங்க கிரெடிட் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா. எலக்ட்ரானிக் மோடு, இது இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுல வந்து மேனுவல் மோட்ல குச்சு, இதுல வந்து எலக்ட்ரானிக் மோட்ல போக போகுது. அதான் வந்து சிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, கேஷ் ஆன் டெலிவரி. இதுல ஒருத்தர் எவ்வளவு ரூபா வரைக்கும் நம்ம அனுப்பலாம்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் 50,000 வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணலாம், ஒரு பொருள் அனுப்பலாம். 50,000 ரூபா பொருளை ஒருத்தர் அனுப்பிட்டு இங்க இருந்து இவட்ட 50,000 வாங்கி நம்ம அனுப்ப சொல்லுவாங்க. அதான் வந்து சிஓடி. 50,000 வரைக்கும் இதுல அனுப்ப முடியும் கேஷ் ஆன் டெலிவரியில. இதுக்கு டாரிஃப் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி உண்டு. சிஓடிலையும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் பண்ண முடியும். சிஓடியில இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி உண்டு. இதுலயும் என்ன பண்ணலாம், காம்பன்சேஷன் உண்டு. எப்படின்னா, இது என்ன என்ன சிஓடியா டீல் ஆகுதோ அதுக்கு பொறுத்து காம்பன்சேஷன். இப்போ எக்ஸாம்பிள், எஸ்பிசிஓடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், ஸ்பீட் போஸ்ட்ல சிஓடி அனுப்பலாம். எஸ்பிசிஓடியா அனுப்பணும்னா, எஸ்பிசிஓடிக்கு என்ன காம்பன்சேஷன் அப்ளிகபிள் ஆகுதோ அதுதான் இந்த சிஓடிக்கு அப்ளிகபிள் ஆகும். ஒருவேளை பிபிசிஓடியா இருந்தா பிசினஸ் பார்சலுக்கு என்ன காம்பன்சேஷனோ அந்த காம்பன்சேஷன் அப்ளிகபிள் ஆகும். அதான் வந்து இந்த டேமேஜோ லாஸோ இருந்தா அந்த காம்பன்சேஷன். இதோட டாரிஃப், இதோட டாரிஃப் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டா பிரிக்கிறாங்க. Up to 6,500 வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1.6% ஆஃப் த சிஓடி வேல்யூ. சிஓடி வேல்யூ எவ்வளவோ அதில் 1.6% தான் என்ன பண்ணுவோம், அதுக்கு கமிஷனாக வாங்கிக்குவோம். அதோட டாரிஃப் வந்து கமிஷனாக வாங்குவோம். ஒருவேளை அபவ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா ஃபர்ஸ்டே வாங்கிடுவோம். 100 ரூபா ப்ளஸ் 1% ஆஃப் தி அபவ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட். இது உங்களுக்கு புரியுதா? ஒன்றும் இல்லை, 10,000 ரூபாய்க்கு ஒரு சிஓடி அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபாய்க்கு சிஓடி அனுப்புறாரு அப்படின்னா, சிஓடி 10,000 ரூபாய்க்கு சிஓடி அனுப்புறாருன்னா, 6,500 ரூபாய்க்கு வந்து வரைய கிடையாது. அபோ 6,500 மேலே தான் நம்ம அபோ 6,500 தான் 1%. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா வாங்கிடுவோம், முதலே ஒரு 100 ரூபா வாங்கிடுவோம். 10,000 6,500 கழிச்சுன்னா மீதி 3,500. ஸோ 3,500 1% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 ரூபா. ஸோ ப்ளஸ் 35, அப்போ 135 ரூபா ஃபீஸ். அவ்வளோதான், அந்த 6,500 மேலே எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு தான் 1%. இப்போ அந்த 1%ன்றது 35. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 135 ரூபா. அப்போ அப்போ 10,000 ரூபாய்க்கு அனுப்புனாருன்னா, அது அப்போ 6,500 வரும். அதுக்கு எவ்வளோ கமிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 135 ரூபா நம்ம வந்து அவங்களோட ஃபீஸ் மாதிரி வாங்கிக்குவோம். வாங்கிட்டு நம்ம டெலிவரி கொடுத்து இது பண்ணிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சிஓடி. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் போஸ்ட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டைரக்ட் போஸ்ட். டைரக்ட் போஸ்ட் அப்படின்னா நீங்க எப்படி யாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா, அன்அட்ரஸ்டு ஆர்டிகல், அட்ரஸே இல்லாத ஆர்டிகல், அவ்வளவுதான். அப்படி இருந்ததுன்னா அது பேர் தான் டைரக்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அன்அட்ரஸ் ஆர்டிகல், அட்ரஸே இதுல இருக்காது. அப்ப இது எப்படி சார் டெலிவரி கொடுக்க முடியும், அட்ரஸ் இருந்தா தானே சார் நம்ம டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா, இது என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டாவே போஸ்ட்மேன் வந்து அந்த எந்த ஏரியால கொடுக்கணுமோ அவங்க கொடுப்பாங்க. இது மெயினா பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் இதுல பர்பஸ், அட்வர்டைஸ்மெண்ட் தான் இதுல மெயினா யூஸ் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இதுல நம்ம அந்த அன்அட்ரஸ் ஆர்டிகல் எதெல்லாம் இருக்கலாம்னா, போஸ்ட் கார்டா இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம், ஐஎல்சியா கூட இருக்கலாம், அப்படிலாம் ப்ரௌச்சர், நம்ம ஏதாவது ஒரு காலேஜோட ப்ரௌச்சர், அந்த மாதிரி ப்ரௌச்சராக இருக்கலாம், இல்லை போஸ்டராக இருக்கலாம், ஏதாவது சின்ன போஸ்டர் அந்த மாதிரி போஸ்டர், இதெல்லாம் நம்ம வந்து இதில் அனுப்ப முடியும். எவ்வளோ சைஸ் இது, இந்த மாதிரி போஸ்ட் கார்டு இதெல்லாம் இருக்கிறப்ப எவ்வளோ இதெல்லாம் இருக்காங்களோ, சைஸ் வந்து A3 சைஸ்.
A3 சைஸ் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த இதில் அனுப்ப முடியும், இந்த டைரக்ட் போஸ்ட்ல வந்து நம்ம கொடுக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் திறக்கிறாங்க, புதுசாக எஜுகேஷன் மினிஸ்டர் திறந்துருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் அட்மிஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, எங்க வந்து கொஞ்சம் எஜுகேட்டடா நிறைய பேர் இருக்காங்களோ இல்லை எங்க அவங்களுக்கு அட்மிஷன் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல இந்த இதை கொடுங்க அப்படின்னு நம்ம தந்துருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்லையும் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். ஏன்னா அன்அட்ரஸ்ட் இப்போ அந்த ஏரியாவில் யாருக்கெல்லாம் அவங்க கொடுத்து சொல்றாங்களோ எந்த ஏரியாங்களோ நம்ம அந்த ஏரியாவை கவர் பண்ணி அவங்க எல்லாருக்கும். அதான் வந்து டைரக்ட் போஸ்ட். இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு டாரிஃப் இருக்கு. இதுல மெயின் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் தான் மேக்ஸிமம் இருக்கணும், இதுல வந்து கம்யூனிகேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. கம்யூனிகேஷன்னா பர்சனல் கம்யூனிகேஷன், பர்சனல் கம்யூனிகேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. பர்சனல் கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லாத இதாதான் இருக்கணும். கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் தான் மெயினா இருக்கணும். கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம், எக்ஸ்க்ளூசிவ். இந்த இதே பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த மாதிரி உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டோ போஸ்டோ இது எல்லாத்தையும் நம்ம எதில் அனுப்பலாம், A3 சைஸ் வரைக்கும் உள்ளதை நம்ம இந்த டைரக்ட் போஸ்ட்ல அனுப்பலாம். இதுக்கு டாரிஃப், இதுக்கு டாரிஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலாக இருந்தால், லோக்கல்னா இப்போ சின்ன ஊர் இருக்கு அந்த லோக்கலுக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 20 கிராம்ஸ், அப் டு 20 கிராம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.50 ரூபா. ஒரு சின்ன ஊர், அந்த சின்ன ஊருக்குள்ள லோக்கலுக்குள்ள மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து 1.50 ரூபா. இன்டர்சிட்டி அப்படின்னா 2-3 சிட்டிக்கு சேர்த்து, 2-3 ஊருக்கு சேர்த்து அனுப்பணும் 20 கிராம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா. இது வந்து ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ள அந்த ஊருக்குள்ள மட்டும் அனுப்புதா இருந்தால் இன்டர்சிட்டினா 2 ஊருக்கு சேர்த்து இல்லை 2-3 ஊருக்கு சேர்த்து அப்படின்னா 2 ரூபா. இது வந்து ஃபர்ஸ்ட்டு. இது போக லோக்கலாக இருந்தாலும் சரி இன்டர்சிட்டியாக இருந்தாலும் சரி அடிஷனல் 20 கிராம்ஸாக இருந்தால், அடிஷனல் 20 கிராம்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் 20 கிராம் அவரோட 30 கிராம் கொண்டு வரார் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 1 ரூபா, அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா 1 ரூபா. இப்போ 40 கிராம் அனுப்ப போறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு வந்து எவ்வளோனா 2.50 ரூபா. இதே இன்டர்சிட்டியாக இருக்கு அப்படின்னா இன்னொரு 10 கிராம் கூட வந்ததுன்னா 3 ரூபா, அவ்வளோ. அதாவது அந்த சைஸை அந்த அந்த தபாலோட வெயிட்டை பொறுத்து, தபால் 20 கிராம்ஸ்க்குள்ளே இருந்தால் 1.50 ரூபா முடிஞ்சிடும். அதே மாதிரி இன்டர்சிட்டியாக இருந்தாலும் தபால் 20 கிராம்ஸ் இருந்தால் 2 ரூபா முடிஞ்சு போயிடும். அதை தாண்டும் போது என்ன பண்ணால் எக்ஸ்ட்ராவாக நம்ம 1 ரூபா கொடுப்பாங்க. ஓகே, இதான் வந்து என்னன்னா டைரக்ட் போஸ்ட்டு. இது அதோட டாரிஃப் அன்அட்ரஸ், இதை அந்த போஸ்ட்மேன் கையில் கொடுத்து அந்த எல்லா வீட்லையும் டெலிவரி கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணுவோம். இதுக்கும் டிஸ்கவுண்ட், இதில் வந்து மினிமம் ஆர்டிகல் இருக்கு. எவ்வளோ ஆர்டிகல் கொடுத்தா அப்போ ஒருத்தர் வராரு, சும்மா ஒரு 10 ஆர்டிகல் கொடுத்து சார் 10 ஆர்டிகல் மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா பண்ண முடியாது. மினிமம் ஆர்டிகல் எவ்வளோ 1000 ஆர்டிகல்ஸ் இருக்கணும். 1000 ஆர்டிகல்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த டைரக்ட் போஸ்டையே வந்து நம்ம பண்ண முடியும். இதில் வந்து எப்போ இதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜூன் 2005 தான் முத முதல் டைரக்ட் போஸ்ட் இன்யூஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மகிட்ட கிடையாது. இதோட டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50,000க்கு மேல ஒருத்தர் ஆர்டிகல் கொடுத்தாருன்னா 5% டிஸ்கவுண்ட். 50,000க்கு மேல மோர் தேன் 50,000 ஆர்டிகல் இருந்தா நம்ம 5% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். 5 அப்படியாம வச்சுக்கோங்க, இங்க 50,000 இருந்ததுன்னா நம்ம 5% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இதான் வந்து டைரக்ட் போஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 3-4 பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குன்னா இதில் வந்து பில்மெயில் சர்வீஸ் இருக்குது, லாஜிஸ்டிக் போஸ்ட்டு, பிஸ்னஸ் போஸ்ட்டு, இபேமெண்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தொடர்ந்து எங்கே நினைக்கிறது அடுத்த கிளாஸ் பிஸ்னஸ் மீதி உள்ளதை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.